வணக்கம் குழந்தைகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நாள்தோறும் கண்ணாடி பார்க்குறீங்களா பார்க்குறீங்களா நல்லது இப்போ உங்கள் முன்னால் ஒரு கண்ணாடி இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணியாச்சா இப்ப அந்த கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க அழகுபடுத்திட்டீங்களா நல்லது உங்க முன்னாடி இருந்த கற்பனை கண்ணாடியை பார்த்து நீங்க உங்களை அழகுபடுத்திக் கொள்ளும் பொழுது என்னவெல்லாம் செஞ்சீங்கன்னு ஒரு பட்டியலை தயாரிக்கிறீங்களா கண்ணாடியில் நம்முடைய தோற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உடை நம்முடைய தலைமுடி அலங்காரம் நம்முடைய முகத்தோற்றம் நம்முடைய தோற்றம் ஆகியவற்றை கவனிக்கிறோம் தேவையான மாற்றங்களை செய்து கொள்கிறோம் நம்முடைய தோற்றத்தில் நாம் ஏன் கவனம் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்முடைய தோற்றத்தில் நாம் ஏன் கவனம் செலுத்த வேண்டும் என்று சிந்தித்து சொன்னதற்காக பாராட்டுக்கள் அவற்றில் சிலவற்றை பொழுது பார்ப்போமா பொதுவாக தன்னுடைய புறத்தோற்றத்தில் அக்கறை செலுத்தும் ஒருவர் தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் அக்கறையோடும் அழகுறவும் செய்வார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது அதனால்தான் அந்த தோற்றம் உடையவர்களை பார்க்கிற பொழுது நமக்கு உயர்வான எண்ணம் ஏற்படுகிறது ஏன் அவ்வாறு ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது ஒருவருக்கு அவரது தூய்மையான இனிய தோற்றம் தன்னம்பிக்கையை தருகிறது பாராட்டையும் மதிப்பையும் பெற்று தருகிறது அந்த பாராட்டும் மதிப்பும் தன்னுயர் மதிப்பை உயர்த்துகின்றன உயரும் தன்னுயர் மதிப்பு செயல்திறனை வளர்க்கிறது வளரும் செயல்திறன் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டாக மாறுகிறது எனவேதான் ஒருவருக்கு அவருடைய தோற்றமும் ஏற்றம் தரும் என்கிறோம் அதாவது தூய்மையான இனிய தோற்றம் ஒருவருக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து பாராட்டையும் மதிப்பையும் பெற்றுத்தருகிறது அதனால் அவருடைய தன்னுயர் மதிப்பு உயர்ந்து செயல்திறன் வளர்ந்து முன்னேற்றத்தின் படிக்கட்டாக மாறுகிறது எல்லா சேர்ந்து சொல்லுங்கள் தூய்மையான இனிய தோற்றம் ஒருவருக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து பாராட்டையும் மதிப்பையும் பெற்றுத்தருகிறது அதனால் அவருடைய தன்னுயர் மதிப்பு உயர்ந்து செயல்திறன் வளர்ந்து முன்னேற்றத்தின் படிக்கட்டாக மாறுகிறது ஒருவரின் பொழிவிற்கு அவருடைய நிறம் உயரம் உடலமைப்பு ஆகியவை தடையாகுமா என்று சிந்தித்து சொல்கிறீர்களா ஒருவரது தோற்றப்பொழிவிற்கு அவரது நிறம் உயரம் உடலமைப்பு ஆகியவை தடையாகுமா என்று சிந்தித்து சொன்னதற்காக பாராட்டுக்கள் அவற்றுள் முதன்மையானவற்றை இப்பொழுது பார்ப்போமா சூரிய ஒளி நேரடியாகவும் அதிகமாகவும் படும் இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் வாழும் மக்களின் தோலானது கரிய நிறத்தில் இருப்பது இயற்கை எனவே கருப்பும் பழுப்பும் தாழ்வான நிறங்கள் அல்ல கருத்த நிறத்தினர் மிடுக்கான தோற்றத்தோடு செயற்கரிய பல செயல்களை செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் அமெரிக்க நாட்டின் கருப்பின மக்களின் உரிமைக்காக போராடி நோபல் பரிசை வென்ற டாக்டர் மார்டின் லூதர் கிங் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு நிறத்தை போன்றதே உயரமும் குள்ளமான உருவம் கொண்டவர்கள் மிடுக்கான தோற்றத்தோடு இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியாவை திறம்பட வழிநடத்திய இந்தியாவின் இரண்டாவது பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு ஒல்லியாகவும் பருமனாகவும் இருப்பவர்கள் தங்கள் உடலை சரியாக பேணி மற்றவர்களை கவர்ந்து அளப்பரிய சாதனைகளை செய்திருக்கிறார்கள் உலகையே தங்கள் நடிப்பால் சிரிக்க வைத்த லாரல் ஹார்டி ஆகிய இருவரும் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு எனவே ஒருவரின் தோற்ற பொழிவிற்கு அவரது நிறம் உயரம் உடலமைப்பு ஆகியன தடையல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஒருவரின் தோற்ற பொழிவிற்கு அவரது நிறம் உயரம் உடலமைப்பு ஆகியன தடையல்ல இப்போ இந்த செய்திகளையெல்லாம் சேர்த்து ஒரு பாடலாக பாடுவோமா எல்லாரும் எந்திரிங்க பாடல் சொல்லும் புன்னகை பூத்த இனிய முகமும் இயல்பான உடையும் மிடுக்கான நடையும் தூய்மையான உடலும் கொண்டவர்கள் எந்த நிறத்தில் எந்த உருவத்தில் இருந்தாலும் தம் தோற்ற பொழிவால் ஏற்றம் பெறுவார்கள் என்கிறது நீங்கள் உங்கள் தோற்றத்தால் ஏற்றம் பெற வாழ்த்துக்கள் இதுவரை தோற்றம் என்றால் என்ன ஏன் ஒருவர் தோற்றத்தை போற்றி பழக வேண்டும் ஒருவரின் நிறம் உயரம் உடலமைப்பு ஆகியன ஒருவரின் தோற்றப்பொழிவிற்கு தடையல்ல என்றும் பார்த்தோம் இப்பொழுது ஒருவர் எவ்வாறு தன்னுடைய பொழிவை பேண வேண்டும் என்று பார்க்கப் போகிறோம் நல்ல தோற்றப்பொழிவிற்கு ஒருவர் இந்த நிறத்தில் இந்த உயரத்தில் இந்த உடலமைப்பில் இருக்க வேண்டும் என்று எந்த வரையறையும் இல்லை என்றாலும் தான் எவ்வாறு உடையுடுத்திக் கொண்டால் எவ்வாறு அழகுபடுத்திக் கொண்டால் தன்னுடைய தோற்றம் அழகாக இருக்கும் என்று அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால்தான் ஆள்வாதி ஆடைவாதி என்றும் கந்தையே ஆனாலும் கசக்கி கட்டுக என்றும் முதுமொழிகள் உருவாகின இப்போ ஒரு பயிற்சி செய்வோமா ஒருவர் தன்னுடைய பொழிவை பேணுவதற்காக எத்தகு உடைகளை அணியக்கூடாது என்று பட்டியல் தயாரிக்கிறீர்களா தோற்றப்பொழிவோடு திகழ விரும்பும் ஒருவர் எத்தகு உடைகளை அணியக்கூடாது என்று நீங்கள் பட்டியலிட்டதற்காக பாராட்டுக்கள் அவற்றுள் சிலவற்றை இப்பொழுது பார்ப்போமா தோற்றப்பொழிவோடு திகழ விரும்பும் ஒருவர் கிழிந்த உடைகள் வண்ணம் போன உடைகள் நைந்த உடைகள் கரைபடிந்த உடைகள் அழுக்கடைந்த உடைகள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் தூய்மையான உடை உடுத்துபவர் சின்னஞ்சிறு செயல்களையும் அழகுற செய்வார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது எனவே இத்தகு உடைகளை தவிர்க்க வேண்டும் இரண்டாவதாக பகட்டான உடைகளை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இத்தகு உடைகள் நம்மிடமிருந்து மற்றவர்களை விலக்கி வைத்துவிடும் மேலும் தோற்றப்பொழிவிற்காக ஒருவர் தன்னுடைய வருவாய்க்கு மீறி செலவு செய்து பகட்டான உடைகளை அணிய வேண்டிய அவசியமில்லை மூன்றாவதாக கண்ணை பறிக்கும் வண்ணங்கள் கண்களை உறுத்தும் கோடுகள் கட்டங்கள் படங்கள் போட்ட உடைகளை அணிதக் கூடாது நான்காவதாக ஆபாசமான உடைகளை தவிர்க்க வேண்டும் அதாவது ஒருவர் தான் வாழும் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஆபாசமாக கருதப்படுகிற மற்றவர்கள் முகம் சுரிக்கும் உடைகளை அணிதல் கூடாது அதாவது கிழிந்த நைந்த வண்ணமிழந்த கரை படிந்த அழுக்கான பகட்டான காண்பவர் கண்களை உறுத்தும் வண்ணமும் வடிவமும் கொண்ட ஆபாசமான ஆடைகளை அணியக்கூடாது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க கிழிந்த நைந்த வண்ணமிழந்த கரை படிந்த அழுக்கான பகட்டான காண்பவர் கண்களை உருத்தும் வண்ணமும் வடிவமும் கொண்ட ஆபாசமான ஆடைகளை அணியக்கூடாது தோற்றப்பொழிவோடு திகழ விரும்பும் ஒருவர் எத்தகு உடைகளை அணிய வேண்டும் என்று சொல்கிறீர்களா தோற்றப்பொழிவோடு திகழ விரும்பும் ஒருவர் எத்தகு உடைகளை அணிய வேண்டும் என்று சொன்னதற்காக உங்களுக்கு பாராட்டுக்கள் அவற்றை சிலவற்றை இப்பொழுது பார்ப்போமா பொழிவோடு திகழ விரும்பும் ஒருவர் அளவுள்ள கசங்காத ஒழுங்கான உடைகளை அணிய வேண்டும் அதாவது தொளதலவென்றோ இறுக்கமாகவோ இருக்கிற உடைகளை அணியக்கூடாது அதே போல நம்மை பற்றி மற்றவர்களுக்கு உயர்வான எண்ணம் தராத ஒழுங்கற்ற வினோதமான உடைகளை அணியக்கூடாது இரண்டாவதாக நிறப்பொருத்தம் உள்ள உடைகளை அணிய வேண்டும் தாம் முடுத்தும் உடைகளுக்குள்ளும் நிறப்பொருத்தம் இருக்க வேண்டும் முரண்பற்ற நிறங்களில் உடைகளை அணிதல் கூடாது மூன்றாவதாக உடல் அமைப்பிற்கு பொருத்தமான உடைகளை அணிய வேண்டும் எடுத்துக்காட்டாக பருமனாக இருப்பவர்கள் மிகவும் தொளவலவென்றோ மிகவும் இறுக்கமாகவோ இருக்கக்கூடிய உடைகளை அணிதல் கூடாது நான்காவதாக பருவகாலத்திற்கேற்ற உடைகளை அணிய வேண்டும் எடுத்துக்காட்டாக கோடை காலத்தில் கம்பிளி உடைகளை அணியக்கூடாது குளிர்காலத்தில் குளிர் தாங்காத உடைகளை அணியக்கூடாது ஐந்தாவதாக இடத்திற்கு ஏற்ற உடைகளை அணிய வேண்டும் அதாவது கல்யாண வீட்டிற்கு போகிற பொழுது வண்ணம் நைந்த உடைகளை அணிந்து கொண்டு போகக்கூடாது அதே போல துக்க வீட்டிற்கு போகிறபோது பட்டுடைகளை அணிந்து கொண்டு போகக்கூடாது ஆறாவதாக வயதிற்கேற்ற உடைகளை அணிய வேண்டும் அதாவது இளைஞர்கள் வயது முதிர்ந்தவர்களைப் போல உடை அணியக்கூடாது அவ்வாறு அணிந்தால் ஒத்த வயதினர் அவர்களை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் அதாவது அளவான கசங்காத ஒழுங்கான உடல் நிறத்திற்கு ஏற்ற நிறப்பொருத்தமுடைய உடல் அமைப்பிற்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் வயதிற்கும் ஏற்ற உடைகளை அணிய வேண்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அளவான கசங்காத ஒழுங்கான உடல் நிறத்திற்கு ஏற்ற நிறப்பொருத்தமுடைய உடல் அமைப்பிற்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் வயதிற்கும் ஏற்ற உடைகளை அணிய வேண்டும் இப்பொழுது ஒரு பயிற்சி செய்வோமா திரையில் சில செய்திகள் தெரிய போகின்றன அவற்றுள் எவை சரியென்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுது சரி என்று சொல்ல வேண்டும் எவை தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுது தவறு என்று சொல்ல வேண்டும் விதிகள் புரிந்தனவா இப்பொழுது பயிற்சிக்கு போகலாமா காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ற உடைகளை அணிய வேண்டும் கண்களை உறுத்தாத வண்ணத்தில் ஆபாசமற்ற ஒழுங்கான உடைகளையே எப்பொழுதும் நாம் அணிய வேண்டும் கந்தையே ஆனாலும் கசக்கிக் கட்டு என்று பழமொழி கூறுவதால் நாம் கிழிந்த நைந்த கசங்கிய உடைகளை அணிந்தாலும் நாம் தோற்றப்பொழிவோடு திகழ முடியும் நாம் அணியும் உடைகள் நம்முடைய நிறத்திற்கு பொருத்தமாகவும் உடைகள் ஒன்றிற்கு ஒன்று நிறப்பொருத்தம் உடையதாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய ஆடை தூய்மையாகவும் வயதிற்கு பொருத்தமாகவும் இல்லாதிருந்தாலும் நம்முடைய தோற்றம் பிறர் மதிக்கத்தக்கதாகவே இருக்கும் ஒள்ளியானவர் தொழதளவென்றும் பருமனானவர் இறுக்கமாகவும் உடையணிந்தால் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் ஆள்வாதி ஆடைவாதி என்று பழமொழி கூறுவதால் நாம் எப்பொழுதும் பகட்டான ஆடைகளையே அணிய வேண்டும் உடைகளுக்காக நாம் நம்முடைய வருவாயை மீறியும் செலவிடலாம் சரியான விடைகளை கூறியதற்காக பாராட்டுகள் இதுவரை ஒருவர் ஏன் தோற்றப்பொழிவோடு திகழ வேண்டும் என்றும் தோற்றப்பொழிவில் உடையின் இடம் என்னவென்றும் பார்த்தோம் இப்போ தோற்றப்பொழிவில் மற்றவைகளின் இடம் என்னவென்று பார்க்கப் போகிறோம் இந்த படத்தை பாருங்க இந்த இருவரில் நீங்க யாரை மாதிரி இருக்க விரும்புகிறீங்க தலைமுடியை படிய வாரியவரை போல இருக்க விரும்புகிறீங்களா ஏன் விரும்புகிறீங்க ஏன்னா இந்த தோற்றம்தான் மற்றவர்களை ஈர்க்கிறது தலைமுடி கலைந்த நிலையில் இருக்கும் தோற்றம் மற்றவர்களை ஈர்க்காது நன்று பொதுவாக ஒருவரின் உடைக்கு அடுத்தபடியாக மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பது அவருடைய தலைமுடிதான் எனவே ஆண்கள் தங்கள் தலைமுடியை மிகவும் குறுக்க விட்டாமலும் நீளமாக வைத்து கொள்ளாமலும் இருக்க வேண்டும் ஆண் பெண் இருவரும் வாரத்திற்கு இருமுறையேனும் தங்கள் தலைமுடியில் படிந்துள்ள அழுக்குகளை நீக்க வேண்டும் எப்பொழுதும் தலைமுடியை படியவாரி காட்சியளிக்க வேண்டும் காட்சி அளிப்பீர்களா நல்லது இந்த படத்தை பாருங்கள் இதில் இருக்கும் யாரைப் போல இருப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் மலர்ந்த முகத்தோடு இருப்பவரைப் போல இருக்க விருப்பமா ஏன் ஏனென்றால் இந்த தோற்றம்தான் மற்றவர்களை ஈர்க்கும் கடுகெடுத்த முகம் யாரையும் ஈர்க்காது நல்லது பொழிவோடு நாம் இருந்தாலும் நம்முடைய முகம் கடுகடு என்று இருந்தால் யாரும் நம்மை அண்ட மாட்டார்கள் எனவே எப்பொழுதும் புன்னகை பூத்த முகத்தோடு இருக்க வேண்டும் அதே வேளையில் பொருளற்ற சிரிப்புகளை தவிர்க்க வேண்டும் இந்த படத்தை பாருங்கள் இவர்களில் போல் நீங்கள் உங்கள் இருக்கையில் அமர்வீர்கள் நிமிர்ந்து அமர்ந்திருப்பரைப் போல்தான் தான் அமர்வீர்களா நன்று தோற்றப்படிவோடு திகழ விரும்பும் ஒருவர் எப்பொழுதும் குனிந்து கொண்டு அமரக்கூடாது முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறு நிமிர்ந்து அமர வேண்டும் அதே போல நிமிர்ந்து நிற்றலும் நிமிர்ந்து நடத்தலும் நம்மை பற்றிய உயர்வான எண்ணங்களை மற்றவர்களுக்கு உருவாகும் குனிந்து கொண்டும் குறுக்கி கொண்டும் நடப்பது நம்முள் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திவிடும் அதற்காக நெஞ்சை தூக்கி கொண்டு நடக்கக்கூடாது உடை முகம் தலைமுடி ஆகியவை தோற்ற பொழிவோடு திகழ்ந்து காலணி மட்டும் அழுக்காக இருந்தால் நன்றாக இருக்குமா உறுதியாக நன்றாக இருக்காது எனவே காலணியை எப்பொழுதும் தூய்மையாக அணிய வேண்டும் அதாவது தோற்றப்பொழிவோடு திகழ விரும்பும் ஒருவர் தன் தலைமுடியை படிய வாரி முகமலர்ச்சியோடு அழுக்கு படியாத காலணியை அணிந்து நிமிர்ந்து நடக்கவும் நிற்கவும் அமரவும் வேண்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் தோற்றப்பொழிவோடு திகழ விரும்பும் ஒருவர் தன் தலைமுடியை படிய வாரி முகமலர்ச்சியோடு அழுக்கு படியாத காலனியை அணிந்து நிமிர்ந்து நடக்கவும் நிற்கவும் அமரவும் வேண்டும் இப்பொழுது இந்த வகுப்பில் கற்றவைகளை எல்லாம் ஒருமுறை தொகுத்து பார்ப்போமா நீங்கள் ஒவ்வொருவராக எழுந்து இந்த வகுப்பில் நீங்கள் அறிந்த ஒரு புதிய செய்தியை சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் ஒருவரின் தோற்றம் அவரது ஆளுமையை வெளிப்படுத்துகிறது தூய்மையான இனிய தோற்றம் ஒருவருக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து பாராட்டையும் மதிப்பையும் பெற்றுத்தருவதால் அவருடைய தன்னுயர் மதிப்பு உயர்ந்து செயல்திறன் அதிகரித்து அவருடைய முன்னேற்றத்தின் படிக்கட்டாக மாறுகிறது ஒருவரின் தோற்ற பொழிவிற்கு அவரது உயரம் நிறம் உடலமைப்பு முதலியன தடையல்ல தோற்றப்பொழிவை விரும்பும் ஒருவர் கிழிந்த நைந்த வண்ணமிழந்த கரைபடிந்த அழுக்கான பகட்டான காண்பவர் கண்களை உறுத்தும் வண்ணமும் வடிவமும் கொண்ட ஆபாசமான ஆடைகளை அணியக்கூடாது தோற்றப்பொழிவை விரும்பும் ஒருவர் அளவான கசங்காத ஒழுங்கான உடல் நிறத்திற்கு ஏற்ற நிறப்பொருத்தம் உடைய தன் உடல் அமைப்பிற்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் வயதிற்கும் ஏற்ற உடைகளை அணிய வேண்டும் தோற்றப்பொழிவோடு திகழ விரும்பும் ஒருவர் தன் தலைமுடியை படிய வாரி முகமலர்ச்சியோடு தூய்மையான காலணி அணிந்து நிமிர்ந்து நடக்கவும் நிற்கவும் அமரவும் வேண்டும் இந்த வகுப்பில் கற்றவைகளையெல்லாம் சரியாக தொகுத்துக்குரியதற்காக பாராட்டுக்கள் இந்த செய்திகள் எப்பொழுதும் நம்மளுடைய நம்முடைய நினைவில் நிற்பதற்காக சில பயிற்சிகளை செய்வோமா விநாயகன் ஒன்று ஒரு விடுமுறை நாளில் வண்ணம் இழந்த சற்று கிழிந்த அழுக்கான பழைய உடையை உடுத்திக் கொண்டு நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எதிர்பாராவிதமாக உங்களை சந்திக்க உங்கள் நண்பர் ஒருவர் வருகிறார் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று அப்படியே சென்று அவரை வரவேற்பேன் இரண்டு ஒரு நல்ல துண்டை எடுத்து போர்த்திக் கொண்டு போய் அவரை வரவேற்பேன் மூன்று வீட்டில் உள்ளவர்களிடம் அவரை வரவேற்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய் உடையை மாற்றிக்கொண்டு வந்து அவரை வரவேற்பேன் விநாயகன் இரண்டு நீங்கள் ஓரிடத்திற்கு கிளம்பும் பொழுது உங்கள் உடைகள் அனைத்தும் கசங்கிய நிலையில் இருப்பதை கவனிக்கிறீர்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று கசங்கிய உடையை அப்படியே போட்டுக்கொள்வேன் இரண்டு அந்த உடைகளை தேய்த்து அணிந்து கொள்வேன் மூன்று அவற்றை மடித்து வைத்து நன்கு நீவி விட்டு பின்னர் எடுத்து அணிந்து கொள்வேன் வினாயன் மூன்று ஒரு பிற்பகல் பாட வேளையில் பள்ளி தலைமை ஆசிரியரை நீங்கள் பார்க்கச் செல்லும் வழியில் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது உங்கள் தலைமுடி கலைந்திருப்பது தெரிகிறது இப்பொழுது என்ன செய்வீர்கள் என்ற மூன்றாவது வினாவிற்கு விடைகள் ஒன்று ஒரு நிமிட நேரம் நின்று தலைமுடியை மாறிக்கொண்டு போவேன் இரண்டு கை விரல்களால் தலைமுடியை கோதிவிட்டு போவேன் மூன்று அப்படியே போவேன் விநாயகன் நான்கு உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் நடந்த சண்டையில் இறுகிய முகத்தோடு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறீர்கள் அப்பொழுது உங்கள் உறவினர் ஒருவர் உங்களின் வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று அவரை கண்டுகொள்ளாமல் வெளியே போய்விடுவேன் இரண்டு இறுகிய முகத்தோடு வாருங்கள் என வரவேற்பேன் மூன்று சட்டென்று முகத்தில் புன்னகையை வரவழைத்து கொண்டு வணக்கம் வாருங்கள் என வரவேற்பேன் விநாயகன் ஐந்து காலையில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது உங்கள் காலணியில் தூசு படிந்து மெருகு குறைந்து காணப்பட்டால் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று இரு நிமிடங்கள் செலவிட்டு காரணிக்கு மெருகூட்டி அணிந்து கொண்டு போவேன் இரண்டு ஒரு பழைய துணியால் காரணியை துடைத்து விட்டு போவேன் மூன்று அப்படியே அணிந்து கொண்டு போவேன் இந்த பயிற்சிகளை எல்லாம் அடுத்த வகுப்பிற்கு வரும்பொழுது நிறைவு செய்துவிட்டு வருகிறீர்களா இப்பொழுது இந்த வகுப்பில் கற்ற பாடலோடு இந்த வகுப்பை நிறைவு செய்வோமா எல்லாரும் எந்திரிங்க ஏற்றத்தை பெற்றிடலாமே நாம் ஏற்றத்தை பெற்று Baby. நல்லா பாடிங்க நன்றி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் வணக்கம் குழந்தைகளே கடந்த வகுப்பில் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதி விட்டு வந்து இப்பொழுது அவற்றை சரிபார்க்கலாமா ஒரு விடுமுறை நாளில் வண்ணமிழந்த சற்று கிழிந்த அழுக்கான பழைய உடையை கொண்டு நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எதிர்பாராவிதமாக உங்களை சந்திக்க உங்கள் நண்பர் ஒருவர் வருகிறார் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற முதலாவது வினாவிற்கு அப்படியே சென்று அவரை வரவேற்பேன் என்பது பொருத்தமற்ற விடை ஏனென்றால் அந்த செயல் உங்கள் தோற்றத்தை பற்றி உங்களுக்கு இருக்கும் அக்கறையின்மையை எடுத்துக்காட்டுகிறது ஒரு நல்ல துண்டை எடுத்து போர்த்தி கொண்டு போய் அவரை வரவேற்பேன் என்ற விடையில் உங்கள் தோற்றத்தை பற்றி உங்களுக்கு இருக்கும் அக்கறையை எடுத்து நீங்கள் அவசரமாக போர்த்தி கொண்ட துண்டு நீங்கள் வண்ணமிழந்த ஆடையை அணிந்திருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்திவிடும் எனவே இதுவும் பொருத்தமற்ற விடையே வீட்டில் உள்ளவர்களிடம் அவரை வரவேற்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய் உடையை மாற்றிக்கொண்டு வந்து அவரை வரவேற்பேன் என்பதே பொருத்தமான விடை ஏனென்றால் வீட்டிற்கு வந்தவரும் காலந்தவறாமல் வரவேற்கப்பட்டு விடுவார் நீங்களும் உங்களுக்கு உரிய தோற்ற பொழிவோடு அவரை சந்திப்பீர்கள் உங்களின் விடை என்ன வினாயன் இரண்டு நீங்கள் ஒரு இடத்திற்கு கிளம்பும் பொழுது உங்கள் உடைகள் அனைத்தும் கசங்கிய நிலையில் இருப்பதை கவனிக்கிறீர்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள் என்ற இரண்டாவது வினாவிற்கு கசங்கிய உடைகளை அப்படியே போட்டுக்கொள்வேன் என்பது உங்களது தோற்ற பொழிவில் உங்களுக்குள்ள அக்கறையின்மையை காட்டுவதால் இது பொருத்தமற்ற விடை அவற்றை மடித்து வைத்து நன்கு நீவிவிட்டு பின்னர் எடுத்து அணிந்து கொள்வேன் என்னும் விடையில் உங்களது தோற்ற பொழிவினில் உங்களுக்குள்ள அக்கறையை எடுத்துரைத்தாலும் அதனை நீங்கள் சரியாக பின்பற்றுவதில்லை என்பதனை எடுத்துரைப்பதால் இதுவும் பொருத்தமற்ற விடையே மாறாக அந்த உடைகளை தேய்த்து அணிந்து கொள்வேன் என்பதே பொருத்தமான விடை ஏனென்றால் செலவிடுகிற சில நொடிகளில் உங்களுடைய தோற்ற பொழிவினை கூட்டிக் முடியும் என்பதனை இந்த விடை வெளிப்படுத்துகிறது உங்களின் விடை என்ன ஒரு பிற்பகல் பாட வேளையில் பள்ளி தலைமை ஆசிரியரை நீங்கள் பார்க்கச் செல்லும் வழியில் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது உங்கள் தலைமுடி கலைந்திருப்பது தெரிகிறது இப்பொழுது என்ன செய்வீர்கள் என்ற மூன்றாவது வினாவிற்கு அப்படியே போவேன் என்பது பொருத்தமற்ற விடை ஏனென்றால் உங்கள் தோற்ற பொழிவில் உங்களுக்குள்ள அக்கறையின்மையை இந்த விடை எடுத்துரைக்கிறது கைவள்களால் தலைமுடியை கோதிவிட்டுக் கொள்வேன் என்னும் விடை உங்கள் தோற்ற பொழிவில் உங்களுக்கு போதிய அக்கறை இல்லை என்பதை எடுத்துரைப்பதால் இதுவும் பொருத்தமற்ற விடையே மாறாக ஒரு நிமிட நேரம் நின்று தலைமுடியை வாரிக்கொண்டு போவேன் என்பது தோற்ற பொழிவில் உங்களுக்குள்ள அக்கறையை காட்டுவதால் இதுவே பொருத்தமான விடை உங்களின் விடை என்ன உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் நடந்த சண்டையில் இறுகிய முகத்தோடு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறீர்கள் அப்பொழுது உங்கள் உறவினர் ஒருவர் உங்களின் வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வீர்கள் என்ற நான்காவது வினாவிற்கு அவரை கண்டுகொள்ளாமல் வெளியே போய்விடுவேன் என்பது பொருத்தமற்ற விடை ஏனென்றால் எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற தோற்ற பொழிவும் விருந்தினர்களை வரவேற்க வேண்டும் என்ற நற்பண்பும் இவ்விடைகளில் வெளிப்படவில்லை இறுகிய முகத்தோடு வாருங்கள் என வரவேற்பேன் என்னும் விடையில் விருந்தினர்களை வரவேற்க வேண்டும் என்ற நற்பண்பு வெளிப்பட்டாலும் முகமலர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற தோற்ற பொழிவு வெளிப்படாததால் இதுவும் பொருத்தமற்ற விடையே மாறாக சட்டென்று முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு வணக்கம் வாருங்கள் என வரவேற்பேன் என்னும் விடையில் விருந்தினர்களை வரவேற்க வேண்டும் என்ற நற்பண்பும் முகமலர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற தோற்ற பொழிவும் வெளிப்படுவதால் இதுவே பொருத்தமான விடையாகும் உங்களின் விடை என்ன காலையில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது உங்கள் காலனியில் படிந்து மெருகு குறைந்து காணப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்ற ஐந்தாவது வினாவிற்கு அப்படியே அணிந்து கொண்டு போவேன் என்னும் விடை தோற்றப்பொழிவில் உங்களுக்கு அக்கறை இல்லை என்பதை காட்டுவதால் இது பொருத்தமற்ற விடை ஒரு பழைய துணியால் காரணியை துடைத்துக் கொண்டு போவேன் என்னும் விடையில் தோற்றப்பொழிவில் உங்களுக்குள்ள அக்கறை வெளிப்படுவதால் இது பொருத்தமான விடையே ஆனால் இரு நிமிடங்கள் செலவிட்டு காலணியை மெருகூட்டி அணிந்து கொண்டு போவேன் என்னும் விடையில் தோற்றப்பொழிவில் உங்களுக்குள்ள அக்கறையும் அதனை முறையாக செய்ய வேண்டும் என்ற பிடிப்பும் வெளிப்படுவதால் இதுவே பொருத்தமான விடையாகும் உங்களின் விடை என்ன உங்கள் விடைகள் அனைத்தும் சரியாக இருக்கின்றனவா இருந்தால் பாராட்டுக்கள் இப்பொழுது அடுத்த பாடத்திற்கு போகலாமா